ஹாய், நான் உங்கள் சிகேனேஷ். பங்காயிலிருந்து இந்த வீடியோ எதுக்குன்னா, நண்டு கூட எப்படி ஒன்று ஒன்றா கடலை விட்டுட்டு வர்றது தான் இந்த வீடியோ. இப்போ காலையில் போயிட்டு நேற்று போட்ட நண்டு கூட ஏற்றிக்கிட்டு இருக்கோம். காலையில் மழை துளியாக இருக்கிறனால என் ஃப்ரெண்டு என்ன செஞ்சிட்டாரு, மோட்டோலேருந்து அப்படியே ஹெல்மெட் போட்டுட்டு வந்துட்டாரு. இப்போ நாங்கள் வந்து நண்டு கூட ஏற்றியாச்சு. ஏற்றிட்டு திருப்பி நண்டு கூட போட போகிறோம். மொதல் ஏற்றின நண்டு தான் இதெல்லாம், நீங்கள் பார்க்கலாம். இந்த வாட்டி நிறைய முட்டை நண்டு இருந்துச்சு. ஒரு நண்டு வந்து என் உள்ளங்கை சைஸில் இருந்துச்சு. இதுதான் அந்த பெரிய நண்டு, என் உள்ளங்கையோட பெருசாக இருந்துச்சு இந்த நண்டு. அதோட ரெண்டு கொடுக்கு இருக்குல்ல, சரியான சொரசொரப்பாக இருந்துச்சு, பார்க்கவும் அழகாக இருந்துச்சு. வீடியோ தொடர்ந்து பாருங்கள். நண்டு கூட இறக்குறது இன்னும் வீடியோ முடியல. இந்த பெரிய நண்டு இருக்கனால தான் உங்கள்கிட்ட காட்டுறேன். ஏற்கனவே நிறைய நண்டை காமிச்சிட்டேன். இது பெரிய நண்டாக இருக்கனால தான் உங்கள்கிட்ட காட்டிக்கிட்டு இருக்கேன். வாங்க, நான் எப்படி நண்டு கூட இறக்குறது உங்கள்கிட்ட காட்டுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து அந்த பிளாம்பொங்கு வந்து கடலில் வீசி வந்தோம். அதுக்கப்புறம் பிளாம்பொங்கு வீசின பிறகு ஒரு நங்குரம் போடணும். ஏன்னா அந்த கூடு வந்து எங்கேயும் ஓடக்கூடாது, அங்கேயே தான் இருக்கணும். அந்த பிளாம்பொங்கு எதுக்குன்னா, நம்ம கூடு அங்கே தான் இருக்குது அப்படின்னு. எக்மே மீன், நாத்த மீன் வந்து எக்மே கூடுக்குள்ளே இருக்குது. ஸோ நாங்கள் அதே பாய்க்க ஆரம்பிச்சிட்டோம், மாற்றலை. ஸோ மொதல் கூடு, ரெண்டாவது கூடு, இப்போ தான் இறக்கணும். அந்த கயிறு எப்படி இருக்கும்னா, மொதல் பிளாம்போ, அப்புறம் நங்குறோம், அதுக்கப்புறம் மொதல் கூடு, ரெண்டாவது கூடு, தொடர்ச்சியாக ஒரு கூடுக்கு ஒரு கூடு கட்டிக்கிட்டே வரணும். ஸோ அப்புறம் தான் ஒரே லைனாக நண்டு கூடு, பத்து நண்டு கூடு அப்படியே இருக்கும். இப்படி தான் நம்ம ஒரு நண்டு எங்கே நிறையா இருக்குது, கல் எங்கே நிறையா இருக்குது, அதை பார்த்துட்டு தான், இடம் பார்த்துட்டு தான் போடணும். கூடு போடல மெயினான விஷயம் என்னென்னா, மொதல் பிளாம்போ நங்குரம் போட்டுட்டு இன்ஜின் வந்து ரிவர்ஸில் வச்சுட்டு போய்கிட்டே இருக்கணும். சம்பான் வந்து ரிவர்ஸில் போய்கிட்டே இருக்கணும். அப்போ தான் ஒன்று ஒன்றா நம்ம இறக்க முடியும். அப்போ தான் ஒரு கூடு விட்டு ஒரு கூடு வந்து தூரம் தூரமாக விழுந்துக்கிட்டே இருக்கும். இப்படி தான் நண்டு கூடு போடுற வழிமுறை. நம்ம சம்பான் பொறுத்து, உங்களுக்கு பெரிய சம்பான் இருந்துச்சுன்னா 50-100 கூடு கூட போடலாம் ஒரே டைமில். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் சிகேனேஷ். பாருங்கம்மா பாருங்கப்பா, உடனே கிட்ட எடுத்துறது எனக்கு பயமா இருக்கு. பார்த்தாலி அழகா சரியா எடுக்கல, பார்த்து எடுத்துட்டியா? வெளியாயிரு போது எப்படி பூச்சி மேலே இருந்து முடிச்சு ஓட்டோ பஸ்ஸு என்ன நடந்துச்சுன்னா, வேறு நண்டு ஓட்டலாம் சாப்பிட்டு நண்டெல்லாம் தின்னுட்டான் திருட்டு பையன். அது வாயில் ஒரு நண்டு வச்சுட்டு இருக்கு போல. ஒட்டிருங்கப்பா, பொண்ணு பார்த்து கார்ல ஒட்டிங்க. கை விட்டு எடுக்குதுடோ வலிக்குது அப்படின்னு.